हेलो गैस इन द वीडियो लो नम्बर ना पाक परों ना पैलिंड्रोम प्रोग्राम पाक रों सो पैलिंड्रोम नंबर्स चलिया सो पैलिंड्रोम ना फर्स्ट ऑफ़ ऑल एन्ना मीनिंग तेरे जी कोंगे पैलिंड्रोम ना एक नंबर रिवर्स पनी पाती के नालो सेम आर कुनो अदर द नंबर पैलिंड्रोम इप्पो एक वर्ड्स एड़त पैलिंड्रोम अबीन चेक पन रों ना निंगे वंदे मैडम अबीन एक वर्ड टाइप पन रही ना अदर लास्ट लंदे रीड पन नालो मैडम अबीन ना इरको सो अदर वंदे एक पैलिंड्रोम இப்போ வந்து வேறு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறோம் ஹலோ அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாலிண்ட்ரோமான்னு கேட்டால் பாலிண்ட்ரோம் கிடையாது ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து வரக்கூடிய லெட்டர்ஸும் ரிவர்ஸில் எடுத்து நீங்கள் எழுதிக்கணும் ஸோ இதை ரிவர்ஸில் எழுதுனா என்ன ஆகும் ஓஎல்எல் சாரி ஓஎல்எல்இஹெச் அப்படின்னு வருது இல்லையா ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் இது ரெண்டும் சேமாக இருந்தால் அது பாலிண்ட்ரோம் இப்போ பார்த்தோம்னா இது வந்து பாலிண்ட்ரோம் கிடையாது ஸோ இப்போ நான் லிரல் அப்படின்னு ஒரு வேர்ட் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ரிவர்ஸில் எழுதினாலும் உங்களுக்கு சேமாக தான் வரப்போகுது ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு பேலிண்ட்ரோம் இப்போ நம்பர் பேலிண்ட்ரோம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு நம்பர் 2442 அப்படின்னா இதை ரிவர்ஸில் ரைட் பண்ணாலும் நமக்கு 2442ங்கிற அதே நம்பர் தான் வரும் ஸோ இது வந்து பேலிண்ட்ரோம் இப்போ 1 2 4 அப்படின்னா இதை ரிவர்ஸ் பண்ணி எழுதும்போது 421 அப்படின்னு ஆகிடும் ஸோ இது வந்து பேலிண்ட்ரோம் கிடையாது ஸோ இதுதான் நம்மளுடைய கான்செப்ட் ஸோ ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிறது கேரக்டர் பேலிண்ட்ரோம் அடுத்தது வந்து நம்பர் பேலிண்ட்ரோம் நம்ம இப்போ பார்க்க போகிற ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர் பேலிண்ட்ரோம் தான் சரி அது அதனால் நமக்கு இந்த டேர்ம் வேண்டாம் நாம் இதை போட்டு இப்போது கன்ஃபியூஷன் பண்ண வேண்டாம் சரியா இப்போ நம்ம ப்ரோக்ராமை பார்க்கலாம் ஸோ ஆஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க ஏன்னா சிஇன் சிஅவுட் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா ஐஓ ஸ்ட்ரீமுங்கிற ஹெடர் ஃபைல் வேணும் யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடிங்கிறது வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் நேம் இதெல்லாம் தனியாக எடுத்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக உள்ளது இன்ட்டு மெயினுங்கிறது மெயின் ஃபங்க்ஷன் அங்கே நம்ம C++ ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் பிகின் ஆகும் நெக்ஸ்ட்டு இன்ட் அப்படிங்கிற டேட்டா டைப் இன்ட்டுங்கிறது கீவேர்டு அது என்னென்னா அது வந்து டேட்டா டைப் எப்படி நோட் பண்ணுறது இங்கே நமக்கு 4 வேரியபிள் யூஸ் பண்ணுறோம் ஒன்று எண் நம் டிஜிட் ஆர்இவி ஸோ 4 வேரியபிள் யூஸ் பண்ணுறோம் சரியா 4 வேரியபிள்மே நம்ம இன்டிஜியர் டேட்டா டைப் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம் ஆர்இவி ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன மீனிங்னா ஆர்இவிங்கிற ஒரு வேரியபிளில் இனிஷியல் வேல்யூ ஸ்டார்டிங் வேல்யூ வந்து நான் 0 அப்படின்னு அசைன் பண்ணியிருக்கேன் சி அவுட் என்டர் எ பாசிட்டிவ் நம்பர் ஸோ நம்ம இங்கே கால்குலேட் பண்ண போகிறது ஒன்லி ஃபார் பாசிட்டிவ் நம்பர் நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு கிடையாது அதனால் என்டர் எ பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு கொடுக்குறோம் சி இன் நம் ஸோ இப்போ நீங்கள் என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அது வந்து நமக்கு நம் அப்படிங்கிறதுல ஸ்டோர் ஆகும் சப்போஸ் நான் வந்து இப்போ வந்து 1 3 5 அப்படிங்கிற நம்பர் நான் கொடுக்குறேன் சரியா இது வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம் இல்லை ஸ்டோர் ஆகும் ஸோ நம் ஈக்குவல் டு 1 3 5 அப்படின்னு இருக்க போது சரியா 1 3 5ங்கிற நம்பர் வந்து நம்மில் ஸ்டோர் ஆகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் என் ஈக்குவல் டு நம் ஸோ இந்த நம்மளில் 1 3 5 இருக்குல்ல அதை நான் திரும்ப எடுத்து என்னன்னு இன்னொரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நான் என்னங்கிறத வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்பேன் இந்த நம்முங்கிறதுல மட்டும் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்ல அதை மட்டும் நான் எடுத்து ரிவர்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த எண்ணும் நம்மோட வேல்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எண்ணுங்கிறது ஒரிஜினல் வேல்யூ அதை நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறதில்ல அடுத்தது லூப்பிங்க்கு வரோம் வைல் நம் ஸோ நம் ட்ரூவாக இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இப்போ நமக்கு வந்து வைல் நம்மோட வேல்யூ ஒரு பாசிட்டிவ் நம்பர் அதாவது நம்மளை என்ன இருக்குது இப்போது 135 இருக்குது ஸோ அந்த நம்பர் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன் 1 dot ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் டிஜிட் ஈக்குவல் டு டீன் ரெப்ரசன்ட் பண்ணுறேன் டிஜிட் ஈக்குவல் டு நம் பை 10 ஸோ நம் மாடுலஸ் 10 ஸோ மாடுலஸ் ஆப்ரேட்டர் எப்போவுமே என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ரிமைண்டரை கொடுக்கும் ஸோ நம்மளை இப்போ என்ன இருக்குது 135 அதை 10 டிவைட் பண்ணிட்டு உங்களுக்கு ரிமைண்டர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 5 ஸோ 10 டிவைட் பண்ணால் 130 பேலன்ஸ் வந்து 5 இருக்கும் இல்லையா அது வந்து உங்களுக்கு ரிமைண்டர் ஸோ அது வந்து நான் டிஜிட்டில் ஸ்டோர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா ஆர்இவி ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆர்இவி ஈக்குவல் டு ஆர்இவி இன்ட்டு 10 ஆர்இவியில் என்ன இருக்குது 0ன்னு இருக்குது 0 × 10 வந்து 0 ப்ளஸ் இந்த டிஜிட் என்ன 5 சரியா ஸோ இப்போ ஆன்சர் ஆர்இவியில் என்ன இருக்குது நமக்கு 5ன்னு வந்துடுது ஓகே நான் இது இந்த கான்செப்ட் ஓகே நான் நெக்ஸ்ட் இதுவும் சொல்லிடுறேன் நம் ஈக்குவல் டு ஸோ நம் ஈக்குவல் டு அப்படின்னா ஸோ நமக்கு இப்போ நம் நம்ம டைப் பண்ணக்கூடாது நம் ஈக்குவல் டு ஸோ நமக்கு இப்போ ஆர்இவியில் 5ன்னு இருக்குது அடுத்தது நம் ஈக்குவல் டு
So num equal to umbodhu, num equal to num slash 10. Slash na ungalku undu quotient 135 by 10 podrom. So quotient enna 13. Okay, ba? So 13. Ippo neenga paathinga namma enna pannirukkom nu quotient remainder thaniya pirichitom. So d ingradhula remainder thaniya edutha, num ingradhula quotient thaniya eduthuta, rev ingradhula கடைசி நம்பரை இப்போ வந்து ஃபஸ்ட் நம்பராக கொண்டு வந்திருக்கேன், ஃபஸ்ட் டிஜிட்டாக. இப்போ செகண்ட் ஸ்டெப் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். செகண்ட் டைம் வந்து வைல் நம் அப்படின்னு. ஸோ நம்மள ஏதோ சம் நம்பர் இருக்கிற வரைக்கும் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நம்மோட வேல்யூ வந்து 13. ஸோ செகண்ட் ஸ்டெம் டைம் வந்து என்ட்ரி ஆகுது. செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா டிஜிட் ஈக்குவல் டு, டிஜிட் ஈக்குவல் டு என்ன, நம் மாடுலஸ் 10. இப்போ நம்மோட வேல்யூ 13, அப்டேட்டட் வேல்யூ தான் எடுக்கணும், அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ எடுக்காதீங்க. 13 மாடுலஸ் 10 அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன ரிமைண்டர், 3 வரப்போகுது. சரியா, 3 வச்சுக்கோங்க. ரிமைண்டர் வந்து நமக்கு 3 வந்துடுச்சு. அடுத்தது இப்போ நான் திரும்ப ஆர்இவி கண்டுபிடிக்கணும். ஆர்இவி ஈக்குவல் டு ஆர்இவி இன்டு 10. ஸோ ஆர்இவியில் என்ன இருக்குது, ப்ரீவியஸாக 5 இருக்கா. ஸோ 5 இன்டு 10 வந்து 50 ப்ளஸ் டிஜிட். ஸோ டிஜிட்டில் என்ன இருக்குது, 3. சரியா, அந்த 3-ஐ ஆட் பண்ணுறோம். ஸோ நமக்கு இப்போ வந்து 53 அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ ஆர்இவியில் என்ன பண்ணியிருக்கோம், 53 ஆகிடுச்சு. 53 என்ன, நம்ம கிவன் நம்பர் 135. நான் லாஸ்ட்லேருந்து இப்போ ரிவர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லாஸ்ட் நம்பர் 5 வந்திருக்கு, அப்புறம் 3 வந்திருக்கு. சரியா, ஸோ இப்போ இது எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்த 10-ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் பாருங்கள். அந்த டிஜிட் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வரோம். இந்த நம்பரை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டே வரோம். கோஷன் ரிமைண்டர் வந்து ஆட் பண்ணிட்டே வரோம். சரியா, அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம் ஈக்குவல் டு நம் பை 10. ஸோ நம் ஸ்லாஷ் 10. நம்மள இப்போ என்ன இருக்குது, நமக்கு 13 இருக்குது. சரியா, ப்ரீவியஸ் ஸ்டெப்லேருந்து நம்ம இன்னும் சேஞ்சஸ் அதில் பண்ணல. 13 by 10 ஈக்குவல் டு என்ன, கோஷன்ட் என்ன நமக்கு 1. சரியா, ரிமைண்டர் விட்டுருங்க, கோஷன். ஸோ இப்போ நமக்கு 1 வந்துருச்சு. இப்போ அடுத்த தடவை வைல் நம், நம்மள வந்து 1 சம் நம்பர் இருக்குது. ஸோ தேர்ட் ஸ்டெப்புக்குள்ளே என்ட்ரி ஆகுது. தேர்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டிஜிட் ஈக்குவல் டு, டிஜிட்னா நான் டீன் ரெப்ரசன்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆரம்பத்துலேருந்தே. நம் மாடுலஸ் 10, அதாவது நம்மள என்ன இருக்குது, 1 மாடுலஸ் 10, 1% 10 அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ரிமைண்டர் 1 தான் வரும். ஓகேவா? ஸோ ஆர்இவி ஈக்குவல் டு ஆர்இவி இன்டூ 10. ஆர்இவியில் இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, 53 இருக்கா. ஸோ 53 இன்டூ 10 ப்ளஸ் டிஜிட் வந்து 1. ஸோ ப்ளஸ் 1, அப்போ என்ன ஆகுது ஆன்சர், 53 இன்டூ 10 530, 531 அப்படின்னு ஆயிடுச்சா. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப் முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட்டு நம் ஈக்குவல் டு நம் ஸ்லாஷ் 10. ஸோ நம் ஸ்லாஷ் 10 அப்படிங்கும்போது என்னாகுது, நம்மள என்ன இருக்குது, இதுக்கு முன்னாடி 1. ஸோ 1 slash 10 பண்ணும்போது என்னாகும், கோஷன்ட் வேணும். கோஷன்ட் வந்து இங்கே நமக்கு 0. ஸோ 1ங்கிறது 10 விட சின்ன நம்பர், நமக்கு கோஷன்ட் 0 கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு ரிவர்ஸில் 531ங்கிற நம்பர் கிடச்சிச்சு, ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வைல் லூப்புக்குள்ளே போனோம்னா, வைல் 0ங்கும்போது லூப்பை விட்டு வெளில வந்துடுது. அதுக்கப்புறம் நமக்கு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். சிஅவுட், த ரிவர்ஸ் ஆஃப் எ நம்பர் இஸ் ஆர்இவி. ஸோ ரிவர்ஸ் ஆஃப் எ நம்பர் என்ன இருக்குது, ஆர்இவியில் என்ன இருக்குது, 531. ஸோ ஆஃப்டர் த லூப்பை 531 அப்படின்ட்டு இருக்கா. நெக்ஸ்ட்டு இஃப் என் ஈக்குவல் டு ஆர்இவி. ஸோ இது என்ன, எதில் இருக்குது, இப்போ ஆர்இவியில் நமக்கு இருக்குது 531. சரியா, என் ஈக்குவல் டு ஆர்இவி. என்னில் என்ன இருக்குது, நீங்கள் பிகினிங்கில் பாருங்கள், என் மேலே 135 எதுவும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேனா, என் ஈக்குவல் டு. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணுறோம், இஃப் என் ஈக்குவல் டு ஆர்இவி, என்னும் ஆர்இவியும் சேமானு பார்க்குறோம். சேமாக இருக்கா, இல்லை. ஸோ ஒரு எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துட்டு, த நம்பர் இஸ் நாட் எ பேலின்ட்ரோம் அப்படின்னு வந்துடும். சப்போஸ் நீங்கள் வேறு நம்பர் எடுத்தீங்கன்னா, 2442 சொன்னேன் இல்லையா. ஸோ அதை எடுக்கும்போது நீங்கள் ரிவர்ஸ் பண்ணாலும் அதே சேம் நம்பர் இருக்கும். அப்போ என்னும் ஆர்இவியும் சேமாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து இட் இஸ் எ பேலின்ட்ரோம், த நம்பர் இஸ் எ பேலின்ட்ரோம் அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். இதுதான் இதோடைய லாஜிக். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே நல்லா புரிஞ்சுட்டு படிங்க, அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், இதில் எதுவுமே கஷ்டம் இருக்காது. ஓகேவா? சரியா, நான் இப்போது எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸிக்யூஷன் பார்த்து போகிறோம். எக்ஸிக்யூட் போய் கம்பைல் போய் ரன் பண்ணுங்கள். கான்செப்ட்ஸெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க ப்ரோக்ராமிங் டாஸ்க்கை. ஓகேவா? ஸோ அப்போ வந்து ரொம்ப ஈஸியாகிடும். சரியா, இப்போ நான் நம்பர் என்ன, நாங்கள் என்ன 135 கொடுத்தோம் இல்லையா. ஸோ 135 அப்படின்னு கொடுத்தோன்னா, ரிவர்ஸ் ஆஃப் எ நம்பர் இஸ் 531, த நம்பர் இஸ் நாட் எ பேலின்ட்ரோம் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சா. ஏன்னா இது வந்து பேலின்ட்ரோம் கிடையாது. திரும்ப நான் என்ட்ரி பண்ணிவிட்டு திரும்ப நான் அடுத்த நம்பர் கொடுக்க போகிறேன். திரும்ப நான் எக்ஸிக்யூட் பண்ணி, நீங்கள் செகண்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ப்ரோக்ராமில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணலன்னா நீங்கள் கம்பைல் பண்ணணும்னு அவசியமே இல்லை.
டைரக்டாகவே ரன் கொடுக்கலாம். ஸோ ரன்னுங்கிறது எக்ஸிக்யூஷன் தான், ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு தான் ரன் பண்ணுறோம். கம்பைலுங்கும் போது என்னாகும் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபைல் எல்லாமே இன்டர்னலாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ வந்து எல்லாமே பைனரி கன்வர்ஷன், அப்புறம் லைப்ரரி சப்போர்ட்டிங் ஃபைல் லிங்கிங் எல்லாமே அங்கே தான் நடக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு கம்பைலேஷன் முடிஞ்சிருச்சுன்னா, செகண்ட் டைம் நீங்கள் எதுவும் சேஞ்சஸ் பண்ணலைன்னா நீங்கள் டைரெக்டாக ரன் பண்ணாலே போதும். சப்போஸ் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் கம்பைல் பண்ணி ரன் பண்ணுங்கள். சரியா, இப்போ நான் 1221 அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு பாலிண்ட்ரோம் அப்படின்னு பார்க்கலாமா. ஸோ த நம்பர் இஸ் அ பாலிண்ட்ரோம். சரி, அது ப்ராசஸ் எக்ஸிட்டட், ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். இது வந்து பாலிண்ட்ரோம்ங்கிறது ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம். நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோடய சேனல், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. எல்லாமே நம்ம சேனலில் வந்து ப்ராக்டிக்கல் லேர்னிங் தான், லேர்ன் ப்ராக்டிக்கலி இன் அ ஈஸியர் வே. சரியா, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் த சேனல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். தேங்க்யூ, பாய் பாய், டேக் கேர்.